கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக அந்த ஹெட் பேண்ட்ஸ் போட ரொம்ப பிடிக்கும் ரைட். பட் வீட்டில் இருக்கிற ஸ்டோல் ஃபேப்ரிக் பெல்ஸ் இல்லை பழைய ட்ரெஸ்ஸஸ் வச்சு எப்படி ஹெட் பேண்ட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்கிட்ட அந்த ஸ்டோல் இருக்கு. இது வந்து ஷோஸ்க்கெலாம் யூஸ்வலாக போடுச்சு. இந்த பழைய காலத்து ஹீரோ மாதிரி இப்படி போட்டுட்டு போவோம். பட் இதை வச்சு இப்போ நம்ம இன்னைக்கு ஹெட் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி தின்னாக இருக்கும், ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ இதை வந்து லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சென்டர் போர்ஷன் வந்து பின்னாடி கரெக்டாக இங்கே ஹெட்டுக்கு பின்னாடி சென்டர் போர்ஷன் வச்சுட்டு இப்போ இங்கே இது ரெண்டும் கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டும் கிறிஸ் கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது கிறிஸ் கிராஸ் பண்ணினதுக்கப்புறம் இது மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு வாட்டி கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஸோ இது இப்படி பிடிச்சி இதை இந்த சைடு எடுத்து ஸோ லைக் திஸ். ஓகே, கிறிஸ் கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பின்னாடி ஸ்டார்ட்டும் புட்ட நாட். ரொம்ப டைட்டாக போடாதீங்க, பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த தலை வலிக்கும் ரைட். ஸோ லைட்டாக போட்டுட்டு இந்த மீதி வந்து இதுக்கு பின்னாடி ஜஸ்ட் இப்படி டக் இன் பண்ணிடணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் விடணும் அப்படின்னா இது நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹேர் விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சைடில் இருக்கு ரைட். இது வந்து நம்ம சென்டரில் இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் சென்டர் போர்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி கிராஸில் இருந்ததில்ல, ஸோ கிராஸில் வேணும்னா கூட வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இது சென்டரில் வேணும்னா இப்படி சென்டரில் புஷ் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் ஆகிடும். ஸோ இப்போ ரெட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம அந்த சேம் ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஸோ ட்விஸ்ட் பண்ணிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த சென்டர் ரைட். சென்டர் பார்த்துட்டு இப்போ இது இங்கே வைக்கிறச்சு கூட கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது திருப்பி அதே மாதிரி கிறிஸ் கிராஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே திருப்பி இதை வந்து இங்க புடிச்சு இது இந்த சைடுல எடுத்துட்டு ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது இந்த சைடு எடுத்து அகைன் கிறிஸ் கிராஸ். நான் இப்பவே வந்து சென்டருக்கு எடுத்துட்டு வரேன். யா இப்போ ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் திருப்பி. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் போர்ஷன் இதில் வந்து இப்படியே ஒரு சைடு நம்ம போட்டுக்கலாம் அழகா. ஸோ நீங்கள் எதாவது ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணாச்சு, ஏதாவது பிளெயின் கலர் ட்ரெஸ்ஸஸ் இல்லை ஒயிட் குர்த்தி அந்த மாதிரி வேர் பண்ணாச்சு, இந்த மாதிரி இது டைப் பண்ணிவிட்டு இது ரிமைனிங் போர்ஷன் வந்து இப்படி ஒரு சைடு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் அ ஃபேப்ரிக் பெல்ட். இது வந்து இதே டிசைனில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் கூட வந்த பெல்ட்டு. ஸோ இதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டும் ஈக்குவல் போர்ஷன்ஸில் நான் இது அரவுண்ட் த நெக் போட்டிருக்கேன். ஸோ சரி, ஒரு ஃப்ரீ ஹேரோட உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துட்டு இங்கேயும் கொஞ்சம் ஹேர் விட்டுட்டு இந்த சைட்லேருந்தும் இதை இப்படி எடுத்துட்டு இப்போ இங்கே ஐம் ஜஸ்ட் கொண்டு போட்டால் நாட் ஹேர்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் புட்ட நாட். இப்போ இன்னொரு நாட் போடுறேன். இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் லெட்ஸ் மேக் அ போ, டீனி டைனி போ.
bow panita. The meaty portions vandu I'm just putting on the side. Okay. So this looks like a pretty nice bow. So in the dress kuda matching indha mari edavadhu fabric belt edavadhu ungalku vandhuchuna adhu kudiye neenga indha mari matching headbands panikalam. So it will look very cute. So thank you for watching. Do try this and let me know in the comments, and see you guys soon in the next video.